சூழ்நிலையில
உடனே கூப்பிட்டா வரணும்னா நான் ராஜேஷன் தான் கூப்பிடணும். இந்த மாதிரி வாசிக்கக்கூடிய பையன் ரொம்ப அற்புதமாக சௌக்கியமான வாசிப்பு. அது மாதிரி டோக்கி என்ன குழந்தை என்னமோ வாசிக்கலாம் சௌக்கியமாக வாசிக்கலாம். என்ன என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரு காத்திரமான வாய்ஸ் இல்லை, கட்டாரம் தான் நினச்சா என் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சௌக்கியமாக இந்த டோக்கிய சௌக்கியமாக வாசி நம்ம அரவிந்த் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாடு அவங்க பிரபாவம் கொஞ்சம் வாசிக்கிறான் என்ன பாடலான்னு சின்ன குழந்தைகளாக இருந்து பஜனை வந்து இன்னொன்று குழந்தையா பூ குழந்தை தான் ஆகும். சின்ன குழந்தையா வந்து உட்காந்துட்டு பஜனையை கேட்டு நீங்கள் எல்லாம் நாம சங்கீதத்தை சொன்னவாளோ பாடினவாளோ சொல்ல வச்சவாளோ கட்டப்பட்டாங்க சரித்திரமே கிடையாது. சொன்ன பத்ராஜ் ராமதாசர் அவர்கள் கட்டப்பட்டாரே ராம ராமன்னு சொன்னாரே அவர் கஷ்டப்படலை, நம்ம தான் கஷ்டப்பட்டோம். ஜெயேந்திர சுவாமியை மட்டும் எத்தனை நாளைக்கு அவர் ஜெயில இருக்கார், இதை விட கெட்ட உலகத்தில் வருமா? அது அனுபவிச்சு வாழ்க்கை தான் நம்மளா இருந்தா வரலாறே போய் சேர்ந்துருக்கும். இத்தனையும் தாக்கிட்டு சுவாமிகள் வந்து பிரத்யாரமாக பிரச்சாரம் பண்ணி அந்த அவர் சமாதி ஆனத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி முத நாள் வரலையும் பூஜையை உதாரம் பண்ணி முத நாள் வரலையும் ஆச்சாரியா அது மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா கஷ்டம்னு எங்கேயாவது யாருக்கையாவது அவர் சொல்லியிருக்கிறார். நிந்தா ஸ்துதி சம தர்சன பாடத்தை தேர்தல் சுவாமியோட பாடுங்க. நிந்தா ஸ்துதி சம தர்சன பாகிமாம் சதா, நீ தூஷிச்சாலும் ஒரு பொண்ணுதான் போஷிச்சாலும் ஒரு பொண்ணு. ஒவ்வொருத்தர் சொன்னதுனால உடனே ஆஹா நீ சொல்லிட்டியா அப்படின்னு சொல்றதில்லை, கண்டாப்பிடம் அவர் ரெசப்டினாலேயும் அவங்க வருத்தப்பட்டது. காஞ்சி மகா சுவாமி நாகப்பட்டினத்துல கேப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீலாயதாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணதுக்காக போற திருவுல எவனோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சின்ன பையனும் ஒரு மூணு நாலா அஞ்சாவது படிக்கிற பையனை கூட்டு ஒரு கறி இதை கொடுத்து அப்புறம் ஒரு சாப்பீஸையும் கொடுத்தது. அவர் எந்த பக்கத்து கோயிலுக்கு வராரோ அந்த தெருவில் சுவரெல்லாம் பூரா இந்த மாதம் பூரா ஒயிட் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கு சில குரூப்பு அதில் அந்த கறியை கொடுத்து சங்கராச்சாரியார் ஒழிய அப்படின்னு வரிசையாக எழுத சொல்லி எழுதின பையனுக்கு வயசு ஆறு வயசு அஞ்சாவது மூணாவது நாலாவது படிக்கலாம். சங்கராச்சாரியார் ஒழிகை வரிசையாக எழுதிச்சிருக்கேன் அப்படி இப்படியே போனார். அவர் எழுதிட்டே இந்த மனத்து சிம்பந்திகள் நாலஞ்சு பேர் பார்த்துட்டாங்க. அவள்லாம் ஆச்சாரியரை பார்க்க வரவா நாலு பேர் சேர்ந்து அவரை அடிக்க போயிருக்கார். அப்போ ஆச்சாரியர் திரும்பி வராதுக்கு வரலாம் எப்போ பண்ணிட்டு இருக்காங்க என்ன கூப்பிட்டு வந்தார் இவ்வளோ தொட்டி பார்த்துட்டு தான் ஏதாச்சும் அந்த பையனை கூப்பிட்டு வாங்க கையில் இருந்த ஒரு ஆரஞ்சு படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து அவன் உடனே இவரை பார்த்த உடனே கே காலை அப்படியே வந்துட்டான் அப்படி சொன்னார். அவர் யாரும் எழுத சொல்லியிருக்கோம் அவன் வந்து எழுதுகிறான் இவன் சங்கராச்சாரியா என்னன்னு தெரியுமா அந்த குழந்தை இப்படி அடிக்கிறேன் இதை செஞ்சவன் யாரும் செய்ய சொன்னவோ அந்த குழந்தைக்கு என்ன கருணா மூர்த்தி பார்த்து நம்மளா இருந்தா அதை சொல்லிட்டு கண்ணாக்கும் பேசுவோம். அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இருக்கணும் பொறுமை இருக்கணும்னா அது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைகளேந்து இந்த குழந்தைகள்லாம் இப்போ அரவிந்தெல்லாம் சின்ன குழந்தைய திரும்ப குழந்தைய பாவம்னா பத்து மாதத்துக்கு கொஞ்சம் பாடம் குழந்தை இன்னைக்கு நாம சங்கீதம் பிரபாவம் வாசிக்கலாம். இந்த பண்ணி ரொம்ப வாசிக்கலாம் எல்லாரும் நிறைய வாசிக்கலாம். நம்ம இப்போ பதிவு வருஷத்துல கூட வாசா யூஸ்வலாக நம்ம குச்சிப்பிடி பாதுகாப்பு நோக்கி வரணும் ஆகல வரலன்னா உடனே வரணும் யார் கூட்டாலும் வாசிக்கிறாங்க. அதனால ரொம்ப நல்லா வாசிக்கிற குழந்தை நம்ம ஸ்நாக் தரப்பாங்க காப்பி தரப்பு நல்ல ரொம்ப அழகாக வாசிக்கிற கொஞ்சம் ரொம்ப நல்லா வாசி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு சமயத்தில் எல்லாருமே பதினஞ்சு வாசிக்கு வாசிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லா குழந்தைகளும் வாசிக்கிற குழந்தைங்க தான் ரொம்ப என்ன வாசிக்கிறேன்
சொன்னேன் பத்மநாதன் ராமதாசர் அவரை கஷ்டப்பட்டது யாருமே சொல்லலை, கஷ்டப்பட்டது யாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. இதை எடுத்துட்டு வருத்த போகுது. அதனால ராமனையே சதா நினைச்சுட்டு இருக்கோம். இத்தனை பாடினாலும் போர்னு சொல்ல போறது இல்லை, இன்னும் பாடுன்னு தான் சொல்ல போற. ஏன்னா பாடுற இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டினால இல்லை, இது நிரந்தரம் இல்லை. ராமன் நிரந்தரம். இத்தனை வருஷமான இந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கணும், ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கணும் இல்லையா? எத்தனை பாகவதாரம் வந்து பதில் பண்ணப்பட, இத்தனை பாகவதாரனுடைய பாதம் தூக்கி கிடைக்க போகுது. சாப்பிட்டுருந்ததும் பண்ணிருந்தது இருக்கவே இல்லை. அதனால இத்தனை பேருக்குமே இன்னிலேருந்தே எதிராக சாப்பிட்டு வியாபாரம் கூட ஏற்பாடு பண்ணி நாளைக்கு நடந்துருப்பாரு. குங்குடத்தில் கிடக்கிறது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. உடையாளுக்கும் குங்குடத்துக்கும் நிறைய சம்பந்தம் ஜாஸ்தி. இவர் வெங்கட்ராமன் அப்பா வெங்கட்ராமனோட அவெல்லாமே சம்பந்தம் எடுத்தாது. மாமியெல்லாம் பெரிய பண்ணையெல்லாம் சொந்தம். இந்த பக்கத்தில் என் கூறு மாப்பிள்ள அவ சாரதா அம்மா பண்ணி இருக்காள். அவ ஃபேமிலியில் வீட்டுக்காரு, அவ என் கூறு சம்பந்தி. அதனால எல்லாரும் உடையாளூர் சம்பந்தப்பட்டவா. திருச்சூர்ல இருக்கிறவாளுக்கு மேக்சிமம் சம்பந்தம் உடையாளூர்ல இருக்கு. அதனால கேரளாவில் இருக்கமா காலிக்கட்டில் தள்ளின்னு ஒரு இடம் இருக்கே, அங்கே சம்பந்தம் ரெண்டு ஃபேமிலி சம்பந்தம். அதனால் கேரளா சம்பந்தம் உடையாளூர் ஜாஸ்தி உண்டு. அதனால தான் நிறைய இங்கே வந்துட்டு இருந்தோம். ஏதோ சில வேலை மனுஷங்கள் நம்மளால் வர முடியல. இருந்தாலும் இந்த வருஷம் வந்து நீங்கள் மாற்றியே நோக்கி அவன் வெற்றாக நினச்சிக்கிறேன் நினச்சிக்கிறேன்னு பற்றி இல்லை. ராமனை பற்றி இப்போ எங்கே கூப்பிட்டு பாட சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம இங்கே வர முடியும். டிசிஷன் எடுக்கிறது ராமர் தான். அதனால் நமக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் வந்து கொஞ்சம் பாக்கியம் நினச்சிது. அதான் இன்னும் ஒரு கீர்த்தனை ரெண்டு கீர்த்தனை பாடி கொடுத்துக்கணும். ராமதாஜ் சுடவே தீனதையாளம் ரெண்டு பேரும்